வாழ்க வளமுடன் அன்பான பிரம்மச்சரிய சகோதரர்களே, வெற்றிகரமாக 22வது நாளுக்கான பிரம்மச்சரிய வீடியோவில் இன்னைக்கு பார்க்குறோம். பல சகோதரர்கள் மன உறுதியோடு எப்போதும் போல பிரம்மச்சரியத்தில் உறுதியாக சரியான வகையில் டிரான்ஸ்மிட்டேஷன் பண்ணி வலிமையோடு கடந்து வந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு நான் ரொம்ப நம்புகிறேன். சகோதரர்களே, பல சகோதரர்கள் நம்ம மீட்டிங்க்கு சந்திக்கிறதுக்காக டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்டுகிட்டே இருக்கீங்க. அதற்கான டெலிகிராம் குரூப் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம், அதில் இணைஞ்சுக்கோங்க. தீபாவளிக்கு பிறகு வந்து அது டிஸ்கஷன் ஓப்பன் பண்ணிடுவோம். அப்புறம் நீங்கள் வந்து எங்கிருந்து வரீங்க எல்லாம் ஒன்றுக்கு ஒன்று கனெக்ஷன் ஆகிட்டு நேரடியாக மீட் பண்ணிக்கொள்ளலாம். மிக எளிமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக, தேவையற்ற விவாதங்களில் ஆற்றல் விரையும் தவிர்க்க வேண்டும் என்பதற்காக இப்போதைக்கு அந்த குரூப் லாக் பண்ணியிருக்கு. பட் நீங்கள் இணைந்து கொள்ளலாம் ஆச்சுங்களா. வர்றதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இணைந்து கொள்ளலாம், மற்றவர்கள் அதில் இணைஞ்சிட்டு ஃபன் பண்ணுற வேலையெல்லாம் வேண்டாங்கிறதுக்காக தான் நான் அது இப்போதைக்கு ஸ்டாப் பண்ணியிருக்கேன். லிங்க் வந்து கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அடுத்தது, சகோதரர்களின் கேள்விதற்குள்ளே வேக வேகமாக போயிடலாம். ஆனால் திருமணம் முடிந்து மனைவி கர்ப்பமாக இருக்கிறாரன்னா, என்னால் பிரம்மச்சரியம் கடைபிடிக்க முடியவில்லை, சில நேரம் உடல் உறவில் ஈடுபட்டு விந்து விரயம் செய்யாமல் தப்பி விடுகிறேன், பல நேரங்களில் மாட்டிக்கொள்கிறேன், ஆனால் எனக்கு விந்து விரயம் செய்வதில் துளி அளவும் விருப்பம் இல்லை, பிரம்மச்சரியம் கடைபிடித்து அதனால் எனக்கு இப்போது தாழ்வு மனப்பான்மை அதிகமாக ஏற்படுகிறது. திருமணத்திற்கு முன்பாக சிங்கம் போல் இருந்தேன், பிரம்மச்சரியம் கடைபிடித்து இப்போது காமெடி பீஸாக உள்ளேன், உங்களை நேரில் சந்திக்க ஆர்வமாக உள்ளேன், 18 நாளாவது பிரம்மச்சரியம் கடைபிடிக்க நினைக்கிறேன், வாழ்க வளமுடன். அன்பான சகோதரரே, நீங்கள் இந்த கேள்வி அனுப்பும்போது நம்ம 48 நாள் சேலஞ்ச் ஸ்டார்ட் பண்ணல, அநேகமாக நீங்கள் அதில் கண்டினியூ பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்க, 48 நாள் நீங்கள் கடந்து வந்துடுவீங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. அதான் கல்யாணத்து வரைக்கும் பிரம்மச்சரிய ஆற்றலை கூட திருமணத்துக்கு பயன்படுத்தினு எவ்வளவோ பேர் இந்த 2-3 வருஷம் பயணத்தில் நான் பார்த்துட்டு வரேன். பிரம்மச்சரிய ஆற்றலை கொண்டுட்டு போய் நல்ல பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு செலவு பண்ணுறாங்க. இறைவனை நோக்கி செலவு பண்ணாமல் கல்யாணம் பண்ணுறதுக்கு செலவு பண்ணி கல்யாணம் முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கல்யாணம் முடிக்கிற வரைக்கும் பெண் எண்ணங்கள் வரலாம். கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் இறைவான்னு அப்புறம் நீ என்ன பண்ண முடியும்? நீங்கள் வாழ்நாள் முழுக்க ஒரு மிக பெரும் சிறையில் உள்ள போய் லாக் ஆகியிருக்கோம் திருமணம் அப்படிங்கிறது. அப்போது அந்த சிறைக்குள் இருந்து விடுபட்டு வெளிவருவதற்கு அவன் காலை தான் பிடிக்கணும் ஆச்சுங்களா. அது மட்டும்தான் வழி. நீங்கள் வந்து வாழ்க்கை துணை இப்போ மாசமாக இருக்காங்கல்ல, 5-6 மாதம் ஆனால் அவங்க ஊருக்கு போயிடுவாங்கள்ல, அப்புறம் 1 வருஷத்துக்கு மேலே உங்களுக்கு டைம் இருக்குது, அதுக்கப்புறமேல் அவர்களுக்கு குழந்தையை கவனித்து கொள்ளவே நேரம் அதிகமாக தேவைப்படும். நீங்கள் உங்கள் அன்பினை கொடுங்கள், உயிரை இழந்து விடாதீர்கள். நீங்கள் அன்பு கொடுக்கும்போது அது காந்த ஆற்றல் தான் போகும். உயிரை கொடுத்தீங்க அப்படின்னா விந்து சக்தி வேலையில் உயிரை கொடு சிவத்தையே கொடுக்குறீங்க, போதும் இல்லை குழந்தை வந்துருச்சல்ல. அதனால் அபரிமிதமான அன்பு செலுத்துங்க. ஒரு மரம் அன்பு கொடுக்குது எல்லாத்து மேலேயும் ஆச்சுங்களா. நம்ம தண்ணியே விடலைன்னா கூட மழை நீரை எடுத்துக்கொண்டு நமக்கு அன்பாக பழங்களை கொடுக்குது. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மரத்தை போல அன்பு செலுத்துங்கள் எல்லோரிடமும், ஆனால் அவர்களிடம் போயிட்டு உங்கள் உயிரையே வெட்டி கொடுக்காதீர்கள், போதும் குழந்தைய வந்துருச்சல்ல சந்தோஷமாக இருங்க. அப்புறமேல் வந்து நேரில் மீட் பண்ணுவோம். நானும் வெயிட்டிங் ரொம்ப சந்தோஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். கல்யாணத்து வரைக்கும் தான் அப்படி, கல்யாணம் மூச்சு 1 மாதம் 2 மாதம் தான் அந்த சந்தோஷம், அதுக்கப்புறம் எல்லாமே பெரிய வலைகளுக்குள்ளே போயாச்சு. ஆனாலும் எப்பேற்பட்ட சூழலில் வாழ்ந்தாலும் சிவத்தை பிடித்து கொள்ளுங்கள், பிரம்மச்சரியத்தில் உறுதியாக இருங்க, தவத்திற்கான நேரத்தை அதிகரியுங்கள், மன வலிமை கொடுக்கும். நீங்கள் 10 நாள் பிரம்மச்சரியம் கடந்து இருந்தீங்கனாலும் ஆழ்ந்து மணிக்கணக்கில் தவம் பண்ணீங்க அப்படின்னா அந்த சிவம் உங்களுக்கு வழி காப்பாக வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா. வாழ்க வளமுடன் அன்பான சகோதரர்களை, சித்தர் பாடல்களை பார்த்துடலாம். மத்தளி ஒன்றுல தாளம் 2 உல அத்துளே வாழும் அரசனும் அங்குலன், அத்துளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. வாழ்க வளமுடன். இது எப்படின்னாங்க, மத்தளம் வாசிக்கிறாங்களே அதில் 2 பக்கம் போட்டு தட்டலாம் இல்லைங்களா, அந்த மாதிரி தான் நம்ம உடல் அப்படிங்கிற மத்தளத்தில் சுவாசம் இடகலை பிங்களை, வலசுவாசம் இடசுவாசம் அப்படிங்கிற 2 தாளம் தட்டுற மாதிரி சுவாசம் போயிட்டு வந்துட்டு இருக்குது. மத்தளி ஒன்றுல தாளம் 2 உல அத்துளே வாழும் அரசனும் அங்கு உலன் ஆச்சுங்களா. அதுக்குள்ளே யார் வாழ்ந்துட்டு இருக்கிற அரசன், அதாவது உயிர் உள்ளே இருக்கு, சுவாசிக்காமல் நீங்கள் 1 நிமிஷம் வாழ முடியுமா? முடியாது இல்லையா. அது மாதிரி அரசன் உள்ளுக்குள்ள இருக்கிறான், உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த உயிர் புறப்பட்டுருச்சு அப்படின்னா, அத்துளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணா போயிரும் ஆச்சுங்களா. 2 பக்கம் மத்தளம் இருந்து என்ன பண்றது, உள்ளுக்குற உயிர் போயிட்டா அவ்வளவுதான் வாழ்க்கை.
புரிஞ்சுக்கோங்க. நிலையற்ற இந்த வாழ்க்கையில பெருசா வந்து ஓடணுங்கிற தேவையில்லை. வெளி உலகத்துல நம்மை காட்டி சிக்க வச்சு சிக்க வச்சு, ஆசைகள் நம்மை சிக்க வச்சு சிக்க வச்சு நம்மை ஏமாற்றி கொண்டு இருக்கு. நம்ம உண்மையிலே ஏமாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோம் வெளி உலகத்தினால். ஆச்சுங்களா, இந்த வெளி உலகத்தில் உலக விளையாட்டுகளில் இன்பமே கிடையாது. அது இன்பம்னு காட்டப்பட்டு நம்மை சிக்கலில் சிக்க வைக்கப்படும். எப்படி தூண்டல்களை போலத்தான் நீங்களா போய் ஆசையில பாட்பட்டு ஒன்னொன்னு சிக்க சிக்க அதன் மேலான பொறுப்புகள் அதிகமா உங்களுக்கு வந்துட்டேதான் இருக்கும். சரிங்களா, வாழ்க வளமுடன். திரும்ப படிக்கிறேன். மத்தளி ஒன்றுல தாளம் இரண்டு உல, அத்துளே வாழும் அரசனும் அங்கு உளன், அத்துளே வாழும் அரசன் புறப்பட்டால் மத்தளி மண்ணாய் மயங்கியவாறே. சகோதரர்களே, வெற்றிகரமாக 22வது நாளுக்கான வீடியோ பட்டம். மீண்டும் நாளை தினம் 23வது நாளில் சந்திக்கலாம்.